சில ஒப்பந்தங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்பரேட் கம்பெனிகள் மாதிரி இல்லாமல் இன்சென்டிவ் ஸ்கீம் இதெல்லாம் இல்லை, எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அனைத்து ஓட்டர்களும் சுதந்திரமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடங்களாக இந்த நிறுவனத்தின் டைரக்டர் இயக்குநர்கள் சங்கங்களை இணைஞ்சு பல்வேறு கட்ட போராட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம். ஆனால் அரசாங்க தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்தவித பதிலும் வரல. அரசாங்கம் வந்து காது கேட்காம செயல்படுற மாதிரி இருக்கு. எங்களுடைய கோரிக்கைகளை இது வரைக்கும் எந்த பரிசீலனை பண்ணல. அரசு அதிகாரிகளை ஓலா ஊபர் நிறுவனங்கள் சம்பந்தமாக வந்து கோரிக்கை வச்சோம்னாக்கா யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஓலா ஊபர் நிறுவனம் அப்படின்னு சொன்னாலே அதுவாப்பா அது வந்து நல்லா மேலிடும் அப்படின்ற அளவில் வந்து செயல்பட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துல 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சங்கங்களும் முன்னெடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க காதில் போய் விடல. அதனால மாற்று வழி எங்களுக்கு வேற வழி இல்லைன்ற பட்சத்தில் மாற்று வழி நாங்களே ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்ற முடிவில் இந்த ஏபிசி நிறுவனம் இந்த தொழிலில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இருந்து ஓட்டர்களுக்காக போராடி ஏற்கனவே வந்து பல போராட்டங்களை கண்ட இயக்குநர்கள் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க இந்த நிறுவனத்தை. இந்த நிறுவனம் வளர்வதற்கு ஓட்டுநர்கள் இந்த ஓட்டுநர் இருக்க அமைப்பு சாரா சங்கங்கள் எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்குறோம். நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா ஓலா ஊபர் நிறுவனங்களை முற்றிலும் புறக்கணித்து பொதுமக்கள் இந்த ஏபிசி நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். ஓலா ஊபரில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் நம்புறீங்களோ அதை விட ஒரு படி அதிகமான பாதுகாப்பு இந்த நிறுவனம் வழங்கும். அதுக்கு இந்த கூட்டமைப்பு சங்கங்களாகிய நாங்கள் முழு பொறுப்பை ஏற்றுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓலா ஊபரை வந்து முற்றிலும் வந்து புறக்கணிக்கணும். அதாவது பிஜி ஸ்கீமில் எங்கள் மாணவர்களை உழை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த ஏபிசி நிறுவனம் வந்து ஒரு ஓட்டுநராக உருவாக்கப்பட்டது. ஓட்டுநர்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி இந்த முன்னெடுத்துட்டு வாங்க. அதனால் இந்த நாட்டில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். முற்றிலும் இந்த கார்பரேட் நிறுவனம் முற்றிலும் புறக்கணிக்கணும். ஒரு ஓட்டுநராக உருவாக்கப்பட்டது. இதை வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணி நம்ம அவருடைய வாழ்வாதாரத்தை நம்ம மீட்டு எடுத்துருக்காங்க. சரி, இப்போ உங்களுடைய இதில் பாதுகாப்பு அம்சங்கள்லாம் எப்படி சொல்லுங்க? வழக்கமாக பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து இந்த ஓலா ஊபரில் பேனிக் பட்டன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அதை விட மேம்படுத்தப்பட்ட அளவில் வந்து இந்த நிறுவனத்தில் இந்த ஆப்லேயே உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பு குறைபாடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனடியாக அதை அழுத்தினாலே போதும். இந்த நிறுவனத்தில் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓலா ஊபர் நிறுவனங்கள்லாம் வந்து கால் சென்டரே ஒன்று கிடையாது. யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு ஒரு இடமும் கிடையாது. அவன் ஒன்லி ஆப்பில் மட்டும் தான் ரன் பண்ணுறான். நீங்கள் எது ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாலும் நீங்கள் ஆப்பில் தான் போகணும். அது வந்து 2 நாள் இல்லை 3 நாள் கழிச்சு தான் அதை பார்த்து ரிப்ளை பண்ணால் தான் உண்டு. ஆனால் இந்த நிறுவனம் அப்படி கிடையாது. சென்னையிலே நிறுவனம் இருக்குது. நீங்கள் உடனே ஃபோன் லைன் இருக்குது, ஃபோன் லைனில் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நேரடியாக வந்து உங்கள் குறையில் இங்கே சொல்லலாம். அப்படி கஸ்டமரோட பாதுகாப்புக்கு எல்லா வழிவகையும் அந்த நிறுவனம் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த தொழிற்சங்கங்கள் இணைந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே ஓட்டுநருக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பாதுகாப்பு இருக்குது, பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு இந்த நிறுவனம் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதனால இதை தொடர்ந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். பொதுமக்கள் இந்த ஏபிசி நிறுவனத்துக்கு ஓலா ஊபருக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஏபிசி நிறுவனத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் இருக்கு, ஓலா ஊபர் செயல்படலை. ஆனாலும் சில டிராவல்ஸு தெரிஞ்சவங்க இவங்க தான் வந்து இன்னைக்கு அத்தியாவசிய பணிகளுக்கு உதவுறாங்க.
அந்த அடிப்படையில கார்ப்பரேட் கம்பெனியை முழுவதுமா புறக்கணிச்சுட்டு இந்த நிறுவனத்துக்கு உங்களை ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே போல கார்ப்பரேட் நிறுவனம் டீ கப் சார்ஜ் கிடையாது, அதெல்லாம் இல்லாம முழுமையா இன்னும் கட்டணம் நிறுத்தம் 10 ரூபா 15 ரூபா கிலோமீட்டருக்கு, அதன் அடிப்படையில தான் இந்த நிறுவனம் வந்து ஏற்றி செயல்படும். அதனால எல்லா கஸ்டமரும் ஏபிசியில புக் பண்ணி ஓட்டுநருடைய வாழ்வாரத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சபரி. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஏபிசி நிறுவனத்துக்கு ஒரு ஓட்டுநர் சங்கங்களை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருவோம். இந்த தருணத்தில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிசி நிறுவனம் ஒரு சிறப்பான திட்டங்களை பொதுமக்களுக்கும் எந்த விதத்தில் பாதிப்பு இல்லாமல், ஓட்டுநர்களுக்கும் எந்த விதத்தில் பாதிப்பு இல்லாமல் இப்போ நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதில் விரிவாக்கமாக காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஏபிசி நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட் அதாவது டேக்ஸ் லைசன்ஸ் இல்லாத எந்த ஒரு நபரையும் இந்த ஏபிசி நிறுவனம் டிரைவராக சேர்க்காது. அந்த இடத்துல உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓலா யூபர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களில் ஓன் போர்டு லைசன்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து கால் டாக்ஸி டீ போர்டை ஓட்டலான்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்து அதை ஓட்ட வைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விபத்துகள் நிறைய ஆகுது. ஏன்னா ரோட்டில் போகிறவரவங்களாம் டிரைவர் ஆகிடுறாங்க. ஒரு டிரைவர் தான் ஒரு குவாலிட்டி இருக்குது. ஆர்டிஓ பிரகாரம் எங்களை வந்து டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு பேட்ச் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த டீ போர்டு வாகனங்களை இயக்கிறோம். ஆனால் இந்த ஓலா யூபர் பன்னாட்டு நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழகத்திலும் சரி மத்தியிலையும் மாநிலத்திலையும் எல்லா இடத்துலையும் விபத்துகள் அதிகமாகிற காரணம் யாருக்குன்னு, இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த ஓலா யூபர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களால் தான். அவங்க வந்து இந்த ஓன் போர்டு வச்சுக்கவங்க டிரைவராக அவங்களுடைய வெளி மாநில ஆட்கள்லாம் ரூட்டே தெரியாத ஆட்கள் தான் எடுத்து வந்து விட்டு விபத்துகள் உண்டாகுது. அந்த விதத்தை ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த ஃபாஸ்ட்ராக்கு இந்த மாதிரி நம்ம தமிழகத்தில் இயங்கக்கூடிய நிறையா பின்தங்களை கொடுத்து தான் இன்னைக்கு இந்த ஓலா யூபர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ள வந்து ஆட்சி செய்கிறாங்க. கொஞ்சம் இவங்கெல்லாம் இதுக்கு மேலே ஒத்து வருவாங்க. ஏபிசி நிறுவனமும் ஓட்டுநர்களுக்கும் முக்கியமாக பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணத்தை இந்த ஏபிசி நிறுவனம் கொடுக்கும். அதுக்கு மூல காரணம்னு கேட்டீங்கன்னா ஓட்டுநர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏபிசி நிறுவனம். ஓலா